ஹாய் நர்ஜி ஷாம் ஷாவை சலுகட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு 7.5 மட்டும் பிரச்சனையா இல்லைங்க, 6 பிரச்சனையாக இருந்திருக்கு. அதுவும் நார்த் இந்தியாவில் பிரச்சனையாக இருந்திருக்கு. அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் அது வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு பேரும் இணைவதற்கு கேன்சர் காரணமாக இருந்திருக்கு. கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஷூட்டிங் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, வேறு என்ன, அதுவும் இந்த வீடியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட நேரம் இல்லைங்க, பல கெட்ட நேரங்கள் சேர்ந்து உலகநாயகன் அப்படின்ற ஒரு பிம்பத்தையே, கட்டமைப்பை உருவாக்கியிருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒவ்வொரு படங்களையும் புதுமைகள் வந்து படைச்சிருக்காரு தமிழ் சினிமாவில், இல்லைங்களா? அப்படி என்ன புதுமை படைச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த கலை கடல் கமல் அப்படின்ற ஒரு குக்கு எஃப்எம்ல ஒரு ஆடியோ புக் வந்து கேட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அதை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்ல 5000 அவருக்கு மேலே கண்டன லைப்ரரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புக் சம்மரியும் இருக்குது. இந்தியன் லாங்குவேஜஸில் நிறைய லாங்குவேஜஸில் வந்து ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி வந்து இருக்குது, சரிங்களா? அதனுடைய வருஷ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 399 ரூபாய் மட்டுமே. நீங்கள் ஆர்ஜி ஷா 50 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 199 ரூபாய் மட்டுமே. இது முதல்ல வர 250 பேருக்கு தான். ஸோ ஒரு நாளைக்கு 50 பைசா செலவு பண்ணி நல்ல விஷயங்களை கேட்குறது தப்பே கிடையாது. குக்கு எஃப்எம்னுடைய லிங்க்கு, ஆப்பினுடைய லிங்க்கு பின்ட் டாப்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, போய் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு விக்ரம் படம் பண்ணுறாரு. இந்திய அளவில் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, உலக அளவில் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ், தெரியாத ஒரு சில கருப்பு பக்கங்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அவர் வந்து களத்தூர் கண்ணம்மா பண்ணதுக்கப்புறம் ஜெமினி கணேசனோட பண்ணுறாரு, எம்ஜிஆர் அவர்களோட பண்ணுறாரு. இப்படி பண்ணி ஒரு சின்ன பையனாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறாரு. அவருடைய ஃபோட்டோ ஒட்டியே வந்து ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறார். இப்படி ஃபேமஸ் ஆகும்போது அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணுறாரு, என்னுடைய மற்ற பசங்கள்லாம் படிப்பில் இருக்காங்க, இவர் நடிப்பில் வரட்டும், கலைக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாப்புல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னாது அப்படின்னா, ஸ்கூலில் 3வது மாடியிலேருந்து அந்த டைம் தான் அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாரா என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ வந்து நடிப்பு வாய்ப்பு வந்து வரமாட்டேது, ஏன்னா நம்மளுடைய குழந்தை முகம் மாற ஆரம்பிக்குது, அதனால நமக்கு வாய்ப்பு வரமாட்டேது, நமக்கு சினிமா தான் எல்லாம் நினச்சிட்ருக்கோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டம். அப்போ அவர் 3வது மாடியிலேருந்து ஸ்கூலில் மேலேருந்து கீழே விழுகிறாப்புல, கிணத்துல விழுகிறாப்புல, தெரியாமல் விழுந்துட்டாப்புல. இப்படி விழுகும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய புக்கெல்லாம் அப்படி சதறி கிடக்குது, சரிங்களா? அப்படி கிடக்கும் போது என்னாது அப்படின்னா, இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, 8 இடங்களில் எக்ஸ்ரே செய்யப்படுகிறது. அந்த டைமில் அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் டிகேஎஸ் நாடக குழு, அவர் அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த புக்கு, அந்த அவரோட பையன் வந்து அங்கே படிக்கிறாப்புல அந்த ஸ்கூலில். ஸோ அவர் என்ன பண்ணுறாப்புல, அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கமல்ஹாசன் அவர்களுடைய வீட்டில் கொடுத்துட்டு, சரி நாங்கள் வந்து எங்களுடைய நாடக கம்பெனியில் நாடகம் போட போகிறோம் குழந்தைகளை வச்சு, இப்போ இவருக்கு அடிபட்டுருக்கு, சரியானதுக்கப்புறம் வந்து நடிப்பாரா அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டுட்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியாகுது, இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு நாடக குழுவில் நடிக்கிறதுக்கு. நடிப்பின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கும்போது இந்த விபத்து, விபத்துக்கு அப்புறம் இந்த புத்தகம் வந்து கொடுக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு வருது. இப்படி வாய்ப்பு வரும்போது அவர் அந்த நாடக குழுவில் போய் நடிக்கிறாப்புல. சிவாஜி கணேசன் நடித்த நாடக குழு, பொன்னியின் செல்வன்லாம் போட்ட ஒரு நாடக குழு, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி, இங்கே வந்து நடிப்பு என்ன அப்படின்றத கற்றுக்கிறாப்புல. தொடர்ச்சியாக வந்து நடிப்பு கற்றுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாரு, மேடை நாடகங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பரதநாட்டியம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கும் கூட்டிகிட்டு போகிறாப்புல. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பரதநாட்டியம் மேலே ஆர்வம் வருது, நான் பரதநாட்டியம் கற்றுக்கிறேன், குச்சிப்புடி கற்றுக்கிறேன், கதக்களி கற்றுக்கிறேன் மட்டும் இதெல்லாம் கற்றுக்க போகிறாப்புல. அப்போ டிகேஎஸ் குழுவிலேருந்து சொல்கிறாங்க, நீ பரதநாட்டியம் கற்றுக்காத, வேணாம், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கேட்கல, நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறாப்புல. இப்படி கற்றுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு டான்ஸ் குரூப் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாப்புல. நடிப்பை கற்றுக்கிட்டு இந்த டான்ஸ் குரூப் ரெடி பண்ணணும்னு நினைக்கும் போது ஆண்கள் பெண்கள் ஆடிஷன் எடுக்கும்போது அதில் ஒரு பெண் வர்றாங்க, அந்த பொண்ணோட காதல் ஏற்படுது. அந்த பொண்ணு காதல் இப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிடிச்ச அந்த பொண்ணு விபத்தில் தவறி போயிடுறாங்க. உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் வந்து நினைக்கிறாப்புல. நினச்சிட்டு இருக்கும்போது அழுக பெயின். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை மறக்கிறதுக்கு டான்ஸினுடைய உச்சம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. புன்னகை மன்னனில் ஒரு கேரக்டர் டிசைனிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இதுலேருந்து தான் வந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டான்ஸு, லவ் ஃபெயிலியர், டான்ஸு, டான்ஸ்னால கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணி டான்ஸினுடைய உச்சம் தொடணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு இவருடைய டான்ஸ் குரூப் என்ன பண்ணுறாப்புலன்னா, ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. ஏன்னா நடிப்பில் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஈவெண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாப்புல. இப்படி ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுவார்னா, எம்ஜிஆருடைய பாட்டுக்கு சிவாஜி கணேசன்மே ஆடுவாராம், சிவாஜி கணேசன் பாட்டுக்கு எம்ஜிஆர்மே ஆடுவாராம். மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போயே புதுமையெல்லாம் பண்ணியிருக்காப்புல. இப்படி புதுமையெல்லாம் பண்ணும்போது மகாராஷ்டிராவில் ஒரு டான்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, டான்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அந்த முட்டியே வெளியே போயிருச்சுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க.
உயிர் போகிற வழியை உணர்ந்தேன் அப்படின்னு வந்து அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு காலில் அடிபட்டு வீட்டில் வந்து 3 மாதம் சொல்லிடுறாங்க. 3 மாதம் கழிச்சு நீ டான்ஸே ஆடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க மகாராஷ்டிராவில் டாக்டர்ஸ் எல்லாருமே. இனிமேல் லைஃப்பில் நீ டான்ஸை நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நடக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு சென்னை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லிடுறாங்க, இனிமேல் உனக்கு நடிப்பு வேணாம், நம்ம பரமக்குடிக்கே போயிடுவோம், வேலைக்காக அது எல்லாரும் படித்து முடிச்சிட்டாங்க, கிளம்பலாம் கிளம்பலாம், நடிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் என் தொழில்னு சொல்கிறாரு. அப்போ வீட்டிலேருந்து 1 ரூபா தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு நடிப்புக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலியே வந்து ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா, பயம், இப்படி அடிபட்டுருக்கு இந்த அடியோடு இவன் எப்படி போவான்ற பயம் கவலை. அப்படி இருக்கும்போது நீ இனிமேல் சினிமா ஃபீல்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை எனக்கு சினிமா தான் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்பலன்னா, சினிமா வாய்ப்புக்காக வெயிட் பண்ணும்போது தங்கப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வாய்ப்பு கொடுக்குறாப்புல, நீ இனிமேல் என் படங்கள்லாம் வந்து பண்ணு, ஸோ உனக்கு தான் டான்ஸ் நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வாய்ப்பு அவரோட சேர்ந்து வந்து ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள், சிவாஜி அவர்களுடைய படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்க முடியுது. அப்படி வேலை பார்க்கும்போது ஜெமினி கணேசன் சொல்கிறாரு, எப்பா நீ படம்லாம் நல்லா நடிச்சிட்டு இருந்தியப்பா களத்தூர் கண்ணம்மாலாம், படம் மறுபடியும் நடிக்க ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் அனுப்புறாரு, ஒரு சில டேரக்டர்கிட்ட அனுப்புறாரு. இப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. இவருடைய குரல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாரோட குரல், உலகநாயகனுடைய குரல் அந்த டைமில் கீச்சு கீச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு டைலாக் கூட கொடுக்கல. படத்தில் ஹீரோ கூடவே வருவாராம், அந்த படத்தோட பேர் அதில் மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ த்ரூ அவுட் படம் வருவாராம், ஆனால் ஒரு டைலாக் கூட பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நடிப்பு மேலே கோபம் வந்துடுச்சு. இப்போ அந்த படத்தில் நான் சும்மாவே நிற்கிறேன்ப்பா, நான் பேசாமல் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி டேரக்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஆர்சி சக்தி மூலிமா ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும். அந்த பட பூஜையில் ஜெயலலிதா அவர்கள் வர்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பட பூஜையில் என்னப்பா 7.5 சனியால் தானே அவர் உலகநாயகன் ஆனாருன்னு சொன்னேன், அதை பற்றியே பேசலை அப்படின்னா வீடியோவோட எண்டில் சொல்லுவேன், உங்களுக்கு பாருங்கள் கூஸ் பம்ப்ஸ் வர்ற மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பூஜைக்கு வந்து போகிறாப்புல, இந்த பூஜைக்கு போகும்போது ஜெயலலிதா வருவாங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறோம், ஜெயலலிதா அவர்களை நேரில் பார்க்க போகிறோம், ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஹீரோயின் அந்த டைமில். ஸோ அந்த மனநிலையில் போகும்போது அந்த பூஜை வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரை பார்க்க போகிறாரு. ப்ரொடியூசர் சொல்கிறாரு, பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சுப்பா, அந்த கதையை நம்மளால் பணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சின்ன பட்ஜெட்டில் ஏதாவது கதை பண்ணுங்கும் போது நம்மகிட்ட கதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆர்சி சக்தியும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நைட்டோட நைட்டாக ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க. கதை ரெடி பண்ணி ஒரு அடல்ட் ஸ்டோரி, இந்த ஸ்டோரியை போய் சொல்லும் போது ஸ்டோரி ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஹீரோ ஓகே சொல்ல அந்த அடல்ட் கதையில் நடிக்கிறதுக்கு. அப்போ ஆர்சி சக்தி என்ன சொல்கிறார், கமல் நீங்களே நடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது கமல் அவர்களே நடிக்கிறாரு. அந்த உணர்ச்சிகள் அப்படின்ற படத்தில் அந்த அடல்ட் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அப்படி நடிக்கும்போது அவங்க அம்மா தான் கேமரா ஆன் பண்ணுறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் வெளியவே வரல. அப்படி வெளியே வந்தும் அந்த படம் பெரிய அளவில் பேசப்படலை. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாலச்சந்தர் அவர்கள்கிட்ட மறுபடியும் வாய்ப்பு கேட்டு போகிறாரு. வாய்ப்பு கேட்டு போகும்போது சைக்கிளில் போவாராம் டெய்லி. ஸோ இப்படி வாய்ப்பு கேட்டு போகும்போது ஒரு படங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அரங்கேற்றம் பண்ணுறாரு, சொல்லத்தான் நினைக்கிறேன் பண்ணுறாரு, அப்படி சின்ன சின்ன படங்களாக பண்ணிட்டு இருக்கும்போது அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற படத்தில் ஒரு பாட்டு, கடவுள் அமைத்து வைத்த மேடை, அந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து இவர் வந்து பெண்தன்மை இவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லலாம் எழுத ஆரம்பிச்சிட்றாங்க. என்னடா பெண்தன்மை அதிகமாக இருக்குது, பரதநாட்டியம் அன்றைக்கே கற்றுக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெண்தன்மை அந்த கிரிட்டிசிசம்லாம் வரும்போது அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அபூர்வராகங்கள், ஒரு கோபமான இளைஞன், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு கோவிந்தராஜன், அவருக்கு கேன்சர் அப்படின்றது தெரிய வருது. ஸோ கோவிந்தராஜன் என்ன சொல்கிறாருன்னா, நீ நடிக்கிற படத்தை நான் ஷூட்டிங் பார்க்குறதுக்காக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டு கேன்சரோட இவருடைய நடிப்பை பார்க்க வர்றாரு, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இருப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது என்ன சீன் எடுக்கிறாங்கன்னா, கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் எடுக்கிறாங்க. அதில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேன்சரால் பாதிக்கப்பட்டு வர்றாரு. இப்போ இந்த சீன் எடுக்கும்போது இவர் கோவிந்தராஜன் நடிப்பை பார்க்க வர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பதட்டம். அப்புறம் தான் அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா, கோவிந்தராஜன் மேலே வச்ச அன்பு எல்லாருமே எல்லாத்தையுமே அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டராக நடித்த ரஜினிகாந்த் மேலே வைக்க ஆரம்பித்தார். கோவிந்தராஜன் அவர்கள் தவறுனதுக்கப்புறம் தன்னுடைய நண்பனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஏற்றுக்க ஆரம்பித்தார். இப்படி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் 16 வயது நிலை படம் வருது. 16 வயது நிலையில் எந்த கதாபாத்திரத்தினுடைய டிசைனை வந்து வடிவமைச்சிருப்பாருன்னா, உணர்ச்சிகள்னு ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தது பார்த்திங்களா, அந்த படத்தில் ஒரு இன்னோசன்ட் கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். அந்த இன்னோசன்ட் கேரக்டர் தான் 16 வயது நிலையில் வந்து போட்டிருப்பாப்புல, போட்டு வெளியே வந்து அந்த படம் ஹிட்டு. ஹிட்டானதுக்கப்புறம் வீட்டில் அழுதுகிட்டே சொன்னாராம், உணர்ச்சிகள் படம் வந்து எங்கள் அம்மா தான் கேமராவை ஆன் பண்ணேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க, என்னால் தான் இந்த படம் உனக்கு ரிலீஸ் ஆகலையோ, என்னோடய ராசி சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. அந்த அம்மா ஆன் பண்ணும்போது நான் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன், அந்த கேரக்டர் தான் 16 வயது நிலையில் பண்ணேன், இன்றைக்கி ஜெயிச்சிருச்சு, ஆனால் அதை பார்க்குறதுக்கு அம்மா உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக வந்து சொல்லியிருந்தாராம்.
அதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்து ஏக் துஜே கேலியெல்லாம் வந்து பண்ணுறாப்புல பண்ணும்போது அந்த படம் நல்ல ஹிட் ஆகுது. அவருடைய அந்த ஆக்டிங் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. அவர் டான்ஸ் பண்ணதை பெரிய அளவில் புகழ்கிறாங்க. இப்படி புகழும் போது ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டார்களுக்கெல்லாம் வந்து ஸ்டொமக் ஃபயரிங் ஆயிடுச்சு. இவர் எப்படியாவது காடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, கமலுடைய அந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைவு. ஸோ கமல் வந்து ஹைட்டாக இருந்திருந்தாப்புலன்னா ஹிந்தியில் பெரிய ஆக்டர் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீடியா மூலியமாக. என்னென்னா, சவுத்துலேருந்து ஒருத்தன் வந்து நார்த்தில் கலக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் அமிதாப் பச்சன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் 6 feet. ஸோ இந்த பிம்பத்தை உருவாக்கி அவரை வந்து அங்கே வந்து பெருசாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தட்டி வைக்கிறாங்க. அந்த உயரத்தை வச்சு, அந்த 6 feet உயரத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு அந்த பெயின் ஏற்பட்டிருக்கு. சே, 6 feet இந்த உயரத்தை வச்சு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களேன்னு அந்த பெயின் தான் அவருக்கு அப்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த அப்பு கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அது இந்திய அளவில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் கைதியின் டைரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியிலையும் அவரோட படத்தை பண்ண ஆரம்பித்தாங்க. அமிதாப் நடிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு இந்திய சினிமா பண்ணக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களை தான் சொல்லுவாங்க. உலக சினிமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இல்லைங்க, ஒரு 25 வருஷமாக சொல்லிட்டு இருக்காப்புல மனுஷன். அவரோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கெட்ட நேரம் எல்லாம் தான் நல்ல நேரமாக மாறியிருக்கு. மாடியிலேருந்து கீழே குதிச்சார் பார்த்தீங்களா, ஸ்கூல் படிக்கும்போது கீழே விழுந்தாப்புல. அப்போ தான் அவர் நாடகத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. லவ் ஃபெயிலியர் ஆச்சு. லவ் ஃபெயிலியர் ஆகும்போது தான் இந்தியா ஃபுல்லாக டான்ஸ் மாஸ்டராக மாறுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய விபத்து, டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த விபத்து தான் மறுபடியும் அவர் சினிமாக்குள்ளே தங்கப்பன் மூலியமாக வர்றதுக்கான ஒரு வழியாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பூஜை போட்டு அந்த பூஜை நின்றுச்சு. அந்த பூஜை நின்னதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றது மாறி உணர்ச்சிகள் அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோவாக மாறினார். அந்த உணர்ச்சிகள் படம் பெரிய அளவில் போகாததுனால தான் அந்த கேரக்டரைசேஷனை 16 வயது நிலையில் வந்து யூஸ் பண்ணார். இப்படி அவருடைய வாழ்க்கையில் கெட்ட நேரமாக இருந்த எல்லாமே மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து மாறியிருக்கு. ஸோ அவர் எப்பயுமே சொல்லுவார்ல, எல்டர்நாடு சனி நல்லது தான், அவருக்கு ஜோதிட மேலே பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஸோ கெட்டதும் நல்லது தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பக்குவம், தொடர்ச்சியாக உழைக்கிற உழைப்பு இருந்ததுன்னா நம்மளும் நம்மளுடைய துறையிலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அது நம்ம கையில் இல்லை, ஆனால் உழைப்பும் தேடலும் நம்ம கையில் இருக்குது. நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். Thank you so much. வீரனே வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீர கொண்டு வா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பு எல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே.